नमस्तेस्तु महामाये श्रीपूटे सुरभूजिते सङ्गचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे खोलासुयभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी நமோஸ்துதே. இதுவே மகாலட்சுமி அஷ்டகம். இதை எதுக்கு நான் மகாலட்சுமியை நம்ம சேவிக்கிற நாள் அன்னைக்கு நம்ம சொல்கிறோம், இதில் என்னென்ன வருது அப்படின்னா, நமஸ்தேஸ்து மகாமாயே, மகாமாயேனா இருக்கிறதுலே மிகப்பெரிய மாயை உடையவள் நீதான். சங்கு சக்கர கதா ஹஸ்தே, அதாவது சங்கு சக்கரம் கதம் எல்லாமே வச்சிட்டு இருக்கிறவ நீ. அப்பேற்பட்ட நீ எனக்கு உதவிக்கணும், எனக்கு நீ உதவி செய், எனக்கு செல்வங்களை பாலி அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். இந்த ஸ்தோத்திரத்தில் வைஷ்ணவி அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள தான் நம்ம அடுத்த நாள் நம்ம இது இந்த நாள் அன்னைக்கு நம்ம சேவிக்க போகிறோம். வைஷ்ணவி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அழகு, அழகே நம்ம வைஷ்ணவி அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இந்த தாயார் வந்து அம்மன் ரூபத்தில் இருக்கிற தாயார் மகாலட்சுமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அம்மனுங்கிறவ மிகப்பெரிய சக்தியுடையவள். தாயார் அப்படிங்கிறவள் வந்து விஷ்ணுவோட வைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் விஷ்ணுவோட வைஃபாக இருக்கிற அம்மன் தான் இந்த வைஷ்ணவ தேவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வைஷ்ணவி அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப பேர் பண்ண ஒரு கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற கட்ரா அப்படிங்கிற ஒரு கோவில். அங்கே வந்து வைஷ்ணவ தேவி அப்படிங்கிற ஒரு கோவில் ரொம்பவே விசேஷமான ஒரு கோவில். அதாவது கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த வருஷங்கள் முழுக்க வந்து சேவிக்கிற ஒரு இடம். இந்த 10 நாள் நவராத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 நாளில் 50 கோடி மக்கள் வந்து சேவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோ புகழ் வாய்ந்தது தான் கற்றால இருக்கிற வைஷ்ணவ தேவி அம்மன் கோவில். அந்த கோவிலோட புராணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு இருக்கிற 51 சக்தி பீடமில் ரொம்பவே முக்கியத்துவமான சக்தி பீடம் வந்து வைஷ்ணவ தேவி. அந்த வைஷ்ணவ தேவியில் அங்கே அம்மனுக்கு வந்து சிலை வடிவம் கிடையாது, அம்மனை அப்படியே தான் சேவிப்பாங்க. அதாவது அங்கே வெறும்னா கல் இருக்கும், கல்லை போய் சேவிச்சுட்டு வர்றது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் கல்லை போய் சேவிக்கிறீங்களா அப்படின்வாங்க. அதாவது அங்கே வந்து சக்தி பீட், அதாவது உருவம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சனாதன தர்மத்தில் நம்மளாக கொடுக்கறது தான் உருவம். அதாவது நமக்கு புரிஞ்சிக்கணும், நம்ம அந்த கடவுளை அடையிறதுக்கான ஈஸி ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவம். நம்மளாக அந்த உருவம் வச்சுக்கிட்டோன்னா அந்த உருவத்தை பார்த்து நமக்கு ஆசை வரும்ல, நம்ம இவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு. இதுதான் சனாதன தர்மத்தோட ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடவுள் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுட்டு சேவிக்கலாம், காற்றாக இருக்கலாம், வெளிச்சமாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம். சிலையாக இருக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக போய் அப்ரோச்சபிலிட்டி ஈஸி சிலையில். ஆனால் இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சிலை கிடையாது, ஒரு கல்லை நம்ம போய் சேவிச்சுட்டு வரணும். அந்த கல்லுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, அங்கே என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கனோட தலை, அதாவது அம்மன் சண்டை போட்டுட்டு அரக்கன் தலையை வெட்டினாங்களாம், அந்த வெட்டின தலை வந்து வைஷ்ணவி தேவி அந்த கோவிலில் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அரக்கனோட தலை அம்மனுக்கு கீழே இருக்கும், அதாவது அந்த கல்லுக்கு கீழே அரக்கனுடைய தலை இருக்கும். இதுவே அந்த கோவிலில் ரொம்ப விசேஷமானது. வைஷ்ணவ தேவிக்கு நமக்கு நான் என்ன நம்ம ரொம்ப இகழ்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ. முல்லைப்பூ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி தயிர் சாதம், நல்லா முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு நம்ம அவங்களுக்கு படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வைஷ்ணவ தேவி அம்மா. இந்த கற்றால இருக்கிற கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மலைக்கு நடுவில் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம படிக்கட்டேறினா வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து 2 சோர்ஸ் இருக்குது, 3 சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குதிரை, இன்னொன்று வந்து நம்ம நடந்து போகலாம், இன்னொன்று வந்து ஹெலிகாப்டர். ஏன்னா அந்த 3 மலைக்கு நடுவில் இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்பவே பயம் இருக்குது. இப்போ திருப்பதி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ படிக்கட் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்மளால் ஈஸியாக போயிட்டு வர முடியறது. ஆனால் அங்கே வைஷ்ணவ தேவியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்லைட், அதாவது ஸ்லோப்பாக தான் இருக்குமே தவிர ஒரு கல் படி அப்படிங்கிறது கிடையாது வைஷ்ணவ தேவியில். நம்ம குதிரையில் போகும்போது கூட நம்ம ரொம்ப பயத்தில் தான் நம்ம போகணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வைஷ்ணவ தேவிக்கு. ஆனால் அங்கே போயிட்டு அந்த அம்மன் சேவிக்கும் போது நமக்கு உள்ள வர ஒரு தைரியம் ரொம்ப அதிகம் உண்மையாகவே. ஏன்னா நம்ம ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம பண்ணும் போது நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த கல்லை நம்ம பார்க்கும் போது ஒரு உருவமே இல்லாததுக்கு நம்ம இவ்வளோ நம்பிக்கை கொடுத்து நம்ம வேடுறோம் அப்படிங்கிற போது அதுக்கு சக்தியே தனி. அதனால் அந்த அம்மன் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அது ரொம்பவே பலன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். வைஷ்ணவ தேவி அம்மன் வந்து அந்த அரக்கனை அழிக்கும் போது ஏன் அந்த அரக்கனை அழிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னோட பக்தர்கள் நம்ம தேடி வரோம்ல, அப்படி வர பக்தர்களுக்கு நீ இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்
அவனோட தலையை வெட்டினாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு விசேஷம் என்ன, எதுக்கு அங்கே வந்து அது வட மாநிலத்தோட எல்லையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த கோவில் இருக்குது, அதாவது நம்ம இந்தியா முடிகிற மேலே முடிகிற இடத்துக்கிட்ட அந்த கோவில் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கீழேந்து என்ன தேடி பக்தர்கள் வராங்க, அப்படி வரும்போது நீ அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை வெட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு புராணம். இன்னொன்று கங்கை நதி. அந்த கங்கை நதிக்கு அம்மன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி என் பக்தர்கள் வராங்க, அவங்க என்னென்னவோ கஷ்டத்தை சந்திச்சுட்டு தன்னோட மனசில் அவ்வளோ பாரத்தை வச்சுக்கிட்டு என் பக்தர்கள் வராங்க, ஆனால் அவங்க வந்து என்னை சேவிக்கும் போது அப்படி வரவேனா, அவங்க பொறுமையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான் வைஷ்ணவ தேவி அம்மன். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, கங்கா ஓடிட்டு இருந்த கங்காவை திருப்பி விட்டாங்க அப்படின்னு ஒரு செவி வழி புராணம் ஒன்று இருக்கு. ஏன்னா வர பக்தர்கள் புனிதமாக வரணும், என்னை தேடி வர பக்தர்களுக்கு நான் மட்டுமே மனசில் இருக்கணுமே தவிர மற்ற கஷ்டங்களோ நஷ்டங்களோ செல்வம் இல்லை அப்படி இப்படி எந்த கஷ்டமும் வேணாம், இந்த இவகிட்ட வந்தால் எனக்கு எல்லாமே நல்லதாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கே வைஷ்ணவி தேவி அம்மன் கங்கையை திருப்பி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு புராணமுமே இருக்குது. இந்த அம்மன் ரொம்ப எதுக்குன்னா, நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அம்மன் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நமக்காக தான் அந்த அரக்கனையே அழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு புராணம் இருக்குது. அதாவது என் பக்தர்கள் பின்னாடி நீ வந்துடுவியா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மன் அழிச்சிருக்காங்க அந்த அசுரனை. அப்படி இருக்கும் போது நீ போ, நீ உன் வாழ்க்கையை நோக்கி போ, உனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வைஷ்ணவி அம்மன். இதுவே ரெண்டாம் நாளோட ரொம்ப விசேஷமா நம்ம லக்ஷ்மிக்குன்னு நம்ம நவராத்திரியில கொண்டாடுற ரெண்டாவது நாள் இந்த வைஷ்ணவி அம்மனுக்கு நம்ம கொடுக்கிறோம். இதுவே ரெண்டாம் நாளுடைய மிகப்பெரிய விசேஷம்.